இந்த வீடியோல நம்ம மேட் பிரதர்ஸ் ஃபேமிலி சார்பா 20,000 ரூபாய் எடுத்து இந்த சொசைட்டில பயங்கரமா கஷ்டப்படுற இன்ஸ்பயர் பண்ற அந்த நேரத்துல நம்ம வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பையனோட ட்ரீமை நிறைவேற்றலாமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து சில மதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட ஒரு வீடியோல மதங்கூர் வந்து கமெண்ட் பண்ணாரு அப்படினா மக்களுக்கு நம்ம 20,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படினு சொல்லிட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா? அந்த வீடியோல மதங்கூர் வந்து கமெண்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம அவர் சைடுல இருந்து நான் 20,000 கொடுக்குறேன் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி அவரோட பாக்கெட்ல இருந்து 20,000 ரூபாய் எடுத்து ஹோமேஜ்க்கு டைரக்டாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. சோ இந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காகவே அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிரலாம். உள்ள போமா? வீட்டுக்குள்ள போலாமா? கரண்ட்ல இல்ல வேற பாட்டி நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? சரி பாட்டி, இதுல பாத்தீங்கன்னா 5,000 இருக்கு பாட்டி. 5,000 சொல்லுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். சரி சரி நீங்க ஒரு நாள் தானே வீட்டுல? என்ன வேலை பாக்குறீங்க? சரி உதவி பண்ண எடுத்துக்கிறீங்களா? உதவி பண்ண எடுத்துக்கிறீங்களா? 5,000 இருக்கு வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலே பெஸ்ட் திங் எது தெரியுமா? ஒருத்தவங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு கிஃப்டா வாங்கி கொடுக்கறது தான், அதுவும் சர்ப்ரைஸா கொடுக்கறது தான். சோ அப்படி வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பையனோட ட்ரீமை நம்ம இப்ப நிறைவேற்றலாமா? அவனுக்கு சைக்கிள் அப்படின்னா பயங்கர உயிர். சோ அதைய வாங்கிட்டு போய் அவனுக்கு கிஃப்டா கொடுத்துடலாம். ரெடியா? ரெடி ரெடி ரெடி. சூப்பர். அதாவது சொல்லியா, எனக்கு போய் எங்க ஏரியால இருக்கிற போய் வம்பிடுத்துட்டு வந்துருங்க. நீங்க அந்த கம் இது எடுத்துக்கோ, அந்த கம்பு எடுத்துக்கோ, கம்பு எடுத்துக்கோ. ஆயிட்டியா? என்னடா பண்ண? நிறையா சேட்டை பண்ணுவேன். நான் சேட்டை பண்ணுவியா? எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? இந்த
உலகத்துல நம்ம கெட் பண்ற நல்ல விஷஸ்ல ஒரு முக்கியமான விஷ் அப்படின்னா அது திருநங்கைகள் நம்மளுக்கு கொடுக்கற அந்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க கொடுக்கற ஒரு ஆசீர்வாதத்துக்கு ரிட்டர்ன் பேக்கா நம்ம ஃபேமிலி சார்பா ஒரு 5000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாமா? இவங்க கூட கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஃபன்னான ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? அது வேறதும் கிடையாது, நாங்க சிம்பிளான க்வெஸ்சன் கேப்போம், அதுக்கு அவங்க கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருப்போம். உங்க பேர் கேட்கலாமா? நேம் கேளுங்க. என் பேர் வந்து ராணி, நான் வந்து இதே மதுரை மாவட்டம் தான், வண்டாரி கிராமம், ஒரு வில்லேஜ். பிடிச்ச கலர் தான் எனக்கு மஞ்சள். ஓகே சார், செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டாங்க. தலாஜி எனக்கு விஜய் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆமா, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அது ரொம்ப சிம்பிள் தான், கண்டா என்ன போகும்? ரயில் தான். ரயில் தான் போகும். ஆமா, அவங்களுக்கு சரிங்க. வானத்துல போறது வானத்துல எல்லாமே பறக்கும். அதை சொல்ல, பறவை பறக்கும், பிளேன் பறக்கும், எல்லாமே போகும். எனக்கு பிடிச்ச பேரணி வந்து தேவயானி. தேவயானி பிடிச்ச படம் எனக்கு பிகில் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நினைக்கிறேன்.